ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதிகாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டான பொரி உருண்டை வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு நான் இங்கே 3/4 கிலோ பொரி எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 4 கப் பொரி வரும். எனக்கு 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 கிலோ வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். 4 ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க பொரி உருண்டை பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை அதில் போட்டு வெல்லம் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து 1/4 டம்ளர் இருந்தால் போதுங்க. வாட்டர் ரொம்ப ஊற்றக்கூடாது. அதனால் நீங்கள் 1/4 டம்ளர் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இதை கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பாகு ஸ்டேஜுக்கு வந்துரு பாருங்கள். ஓரளவுக்கு பாகு ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் பவுடரையும் சுக்கு பவுடரையும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பொரி உருண்டை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இதை போட்டு நல்லா நமக்கு இதை இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாகு வந்து உங்களுக்கு எந்த பதத்தில் நம்ம பொரி போடணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சு இதில் 1 டிராப் அதில் விட்டிங்கன்னா அந்த பாகு வந்து கெட்டியாக உருண்டை பதத்துக்கு வருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இங்கே இந்த பொரியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க. பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம பொரியை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கேஸை வந்து எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம சூட்டோடைய உருண்டை பிடிக்க போகிறோம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவை வந்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவில் நமக்கு உருண்டை பிடிச்சிருங்க. கண்டிப்பாக கொஞ்சம் சூடோடு தாங்க பிடிக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை கரெக்டாக வரும், இல்லைனா உதிரி உதிரியாக போயிடும். கொஞ்சம் சூடாக பிடிச்சி இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு பொரி உருண்டை வீட்டில் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.